வணக்கம்ண்ணா. வணக்கம் 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 பிரதர். ஆனால் ஒரு சில மீம்ஸ் இருக்கு, நான் அது காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லுங்க. இது என்னென்ன எப்படி சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்க அந்த போட்டோ இந்த போட்டோ அப்படின்னு இவ கேட்கிறாரு, நம்ம சிவா எஸ்கேப் ப்ரோ கேட்கிறாரு. ஆமாம், ஓகே, நல்லா இருக்கு சந்தோஷம். இந்த 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 ட்ராவலிங்கை பார்க்கப்போ எனக்கே பெருமையாக இருக்குது. ஸோ அதான் காலங்கள் அந்தந்த அந்தந்த அதுக்கு தேவைப்பட்டிருக்கப்போ மாறிட்டு வந்துட்டேன். ஸோ எதுவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா சார். லைஃப் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. ஸோ எல்லா இடத்துலேயும் போய் கால் வச்சு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை எங்கேயோ ஒன்று ஆரம்பித்து சீமராஜான்ற ஒரு படத்துக்கு இந்த சிக்ஸ் பேக் ஆரம்பித்து அது அப்படியே அடுத்தடுத்து வந்து கடைசி அது விடுதலைக்கு வந்து எனக்கு பெரிய ஒரு பயனுள்ள படமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு வகையில் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பொன்ராமுக்கும். ஏன்னா அந்த சீமராஜபுரத்தில் ஒரு நிமிஷம் வந்து ஒரு 7-8 மாதம் உழைப்பு இருக்குது. ஆனால் மொத்தமே படத்தில் ஒரு 6 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. என்ன கிளாப்ஸ், பயங்கரமாக கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ் காட்டுறப்ப ஆனால் ஓடி போயிடுச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே. பரவாயில்ல, அந்த அதுக்கான அது ஒருவேளை நான் இதுக்காக கூட அன்றைக்கி நான் தயாராகிருக்கலாம். ஸோ அதான் இல்லை, எங்கே என்றைக்கும் உழைப்பு வீண் போகான்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அதுக்கு உதாரணம் நான் இந்த சிக்ஸ் பேக் கூட என்னையோ ஏதோ ஒரு படத்துக்கு வச்சது. திருப்பி அதை அதை விடாமல் நான் அப்படியே ஃபாலோவிலே வச்சுருந்தாலும் எனக்கு இந்த படம் கிடச்சிச்சு. ஓகேண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ணன் நம்ம கூட இனிமேல் நடிக்க மாட்டார்ல அப்படின்னு கேட்குறாரு. அத்தாடி, இது அவங்க போகிற பிளான், விடவே மாட்டேன். இதை அடிக்காத இருந்தார் தம்பி. அதை நம்ம வீடு தம்பி, நம்ம தின்ன தம்பி அங்க அதெல்லாம் கிடையாது தம்பி. நமக்கு வந்து மைலேஜ் போகிறதே முக்கியமான இருக்கிற தம்பியோட முக்கியமான பங்கு எனக்கு. அதனால் அவங்க கூடத்தில் நான் விட மாட்டேன். அங்கே போய் சாட்டை காஸ்டியூம் மாற்றிட்டு நின்றுவேன். அப்புறம் வந்து கேட்குறாரு, சார் எங்கள் படத்தில் ஒரு காமெடி ரோல் இருக்குது அப்படின்னு, நீங்கள் டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்றீங்க. தம்பி கேட்குறாப்ல எஸ்கே, நான் வந்து டைம்ல டைம்ல காத்தாடி அல்ல மாசக்கணக்க டயர்னு சொல்லிடுவேன். சிபாவே சொல்லுவாப்ல, தம்பியே சொல்லுவாப்ல கார்த்தி அப்பப்ப என்னென்ன இனிமேல் நான் அப்போ டபுள் கியூரோ ஜப் ஜட் கேட்கணுமா ஸ்டோரி, நான் அப்பெல்லாம் கேட்கறது இல்லைன்னே அப்படின்னுட்டாப்ல. நீ எனக்கு தோத்தா தெரியும் இல்லையானே அப்போ அப்படின்ட்டாப்ல. தம்பி தோத்தா தெரியும், கோடியில் எப்படி கூட தான் தம்பி இருக்காங்க பார்த்துக்க தம்பின்னு. இல்லை நாங்கள் வேறு செல்லால் பார்க்க வேண்டிய பொண்ணு அப்படின்னு தம்பி. எந்த செலவு வரக்கூடாது தம்பி, செலவு நான் தான் தம்பி வாங்க. ஆமாம், இப்போது சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் மக்கள் மத்தியில் சினிமா பார்வையில் நம்ம இருக்கிறோம்ன்றதை பெருமையாக நினைக்கிறேன், சந்தோஷமாக. அந்த லைஃப்க்கான பாதையில் நம்முடைய சினிமா தொழிலில் இந்த ஆக்டிங்கிற பாதையில் நான் என்னோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னை கூட இங்கே விட்டுருக்குன்னு நினைக்கிறாரு. எங்கேயுமே நான் மாறலைன்னு நினைக்கிறேன், கேரக்டராகவும் நான் மாறல, உழைப்புலையும் நான் சோர்வாகலன்னு நினைக்கிறேன். இந்த மேலும் நான் என்னை உயரத்தை கூட்டி போகணும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய லைஃப்லேயே என்னை கேரியில் முக்கியமான படமாகவும் முக்கியமான ஃபோட்டோவும் இது இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட், வாடிவாசல் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஷூட்டிங்ஸ் பார்த்த அது வாடிவாசல் படம் வந்து அந்த இது டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணாங்க. அண்ணன் வந்து ஒரு ட்ரெயிலர் ஷூட் ஒன்று பண்ணாங்க, மாடுல வர வச்சுருந்து அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன். அதே அப்போ போய் அண்ணனை பார்க்கப்படுது, டேரக்டர் சூரிய அண்ணனை பார்க்கப்படுறாங்க, கெஸ்ட் ரோல் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு கூப்பிட்டு கண்டிப்பாக சார். அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை எனக்கு. என்ன அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும், ஜல்லிக்கட்டு டோட்டல் வட மஞ்சட்டு ஜல்லிக்கட்டு ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் மாடு இருக்குது, அந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். ஸோ நம்ம தெரிஞ்ச வாழ்க்கைக்குள்ள நமக்கு ஒரு படமாக இருந்துச்சு, கரெக்டாக இந்த சந்தோஷம் இல்லையா. அதனால அது எப்படி ஆரம்பத்தில் வெற்றி நீங்கள் சொன்ன மாதிரி 4 சீன் அவர் படத்தை நடிச்சாலும் பெரும்பாலான்னு சொன்னேன், அந்த மாதிரி இதில் ஒரு 2 சீன் நடித்தாலும் வணக்கம். நான் சினேகன் பேசுகிறேன், வாவ் தம்ளா. இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.